நான்கு மாவட்டங்களுக்கான வெள்ள நிவாரண நிதியை பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் மிக்சாம் புயல் மழையால் நான்கு மாவட்ட மக்கள் வணிகர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் பெய்த மழையில் பலர் வாழ்வாதாரம் உடைமைகள் இழந்துள்ளதுடன் வீடுகளை சூழ்ந்த வெள்ளத்தால் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்ததாகவும் கூறியுள்ளார் இவர்களுக்கான நிவாரணத் தொகையாக அறிவிக்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாயை இரு மடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பதோடு நிபந்தனையுமின்றி அனைவருக்கும் வழங்கவும் கோரியுள்ளார் அத்துடன் மழையில் சேதமடைந்துள்ள வாகனங்களை அரசு செலவில் பழுது நீக்கிக் கொள்ள வாகன நிறுவனங்கள் மூலம் சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தவும் கேட்டுக் மேலும் வீடுகள் மற்றும் வீதிகளில் கழிவுநீர் புகுந்து சுகாதார சீர்கேடான இடங்களில் கிருமி நாசினிகளை தெளித்து தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்